மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 6 இயற்பியல் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் அதுல அந்த க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சரை பார்ப்போம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சிறுவினாக்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கெப்ளரின் விதிகளை கூறுக, பக்கம் எண் 2-3. பேஜ் நம்பர் 2ல 6.1.1 இந்த ஹெட்டிங்க்கு கீழே சுற்று பாதைகளுக்கான விதி இந்த ஒரு பேராவும், அடுத்து பேஜ் நம்பர் 3ல இந்த செய்து பரப்பு விதின்னு இருக்கும், பரப்பு விதி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற்படுத்தும் இந்த ஒரு பேரா, அதுக்கப்புறம் கீழே 3வதுன்னு போட்டு சுற்று காலங்களின் விதின்னு இருக்கும். இந்த நீள்வட்ட பாதையில் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மாறிலி இதுவரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். இரண்டாவது க்வெஸ்சன், நியூட்டனின் இயற்பியல் பொது விதியை தருக, பக்கம் எண் 4. பொது இயற்பியல் விதி இதுல செகண்ட் பேராகிராஃப்ல எம் நிறைவுடைய இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இயற்பியல் விதி ஆகும் இதுவரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து கீழே ஃபார்முலா இருக்கு, அதுவும் சேர்த்து சிறுவினா செகண்ட் க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 3வது க்வெஸ்சன், கோளின் கோண உந்தம் மாறுமா, உன் விடையை நிரூபி, பக்கம் எண் 5. 5வது பக்கத்துல லாஸ்ட் ஆம் அப்படின்னு எழுதிக்கோங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாறா வெக்டர் ஆகும் இதுவரைக்கும் சிறுவினா 3வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 4வது க்வெஸ்சன், ஈர்ப்பு புலம் வரையறு, அதன் அலகினை தருக, பக்கம் எண் 47. ஒரு பொருளை சுற்றி உள்ள இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வரைக்கும் 4வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். இத பார்த்து எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. 5வது க்வெஸ்சன், ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் என்றால் என்ன, பக்கம் எண் 12. 12வது பக்கத்துல ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் தத்துவம் இதுல M1 M2 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பட வரைக்கும் சிறுவினா 5வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 6வது க்வெஸ்சன், ஈர்ப்பு நிலை ஆற்றல் வரையறு, பக்கம் எண் 14. 14வது பக்கத்துல 6.29 இந்த ஃபார்முலாக்கு கீழே ஆர் தொலைவில் அமைந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிக்கப்படுகிறது இதுவரைக்கும் சிறுவினா 6வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 7வது க்வெஸ்சன், நிலை ஆற்றல் என்பது தனித்த ஒரு பொருளின் பண்பா, விளக்கம் தருக, பக்கம் எண் 47. இல்லை இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இதுவரைக்கும் 7வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 8வது க்வெஸ்சன், ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறு, பக்கம் எண் 16. ஒரு நிறையில் இருந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அலகு J/kg இதுவரைக்கும் சிறுவினா 8வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 9வது க்வெஸ்சன், ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கும் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு யாது, பக்கம் எண் 47. புக்கில் இதுக்குண்டான ஆன்சர் கரெக்டாக இல்லை, எழுதி வச்சிருக்கேன், இதை பார்த்து எழுதிக்கோங்க. ஈர்ப்பு நிலை ஆற்றல், ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் ரெண்டையும் வேறுபடுத்துக மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது 9வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 10வது க்வெஸ்சன், புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன, பக்கம் எண் 43. 10வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன், இதை பார்த்து எழுதிக்கோங்க. கோளின் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 11.2 km/-1 இதுவரைக்கும் 10வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 11வது க்வெஸ்சன், செயற்கை துணைக்கோளின் ஆற்றல் அல்லது எந்த ஒரு கோளின் ஆற்றல் எதிர்குறி உடையதாக இருப்பது ஏன், பக்கம் எண் 26. 6.66 இந்த ஃபார்முலாக்கு கீழே எதிர்குறியானது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 80 ஆகும் இதுவரைக்கும் சிறுவினா 11வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 12வது க்வெஸ்சன், புவி நிலை துணைக்கோள் என்றால் என்ன, துருவ துணைக்கோள் என்றால் என்ன, பக்கம் எண் 26-27. புவி நிலை துணைக்கோள் மற்றும் துருவ துணைக்கோள் இந்த ஹெட்டிங்க்கு கீழே புவிநிலை துணைக்கோள்கள் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தோன்றும் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
புவியின் வட தென் துருவங்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகின்றன. இதுவரைக்கும் துருவ துணைக்கோள்கள் அப்படின்னா என்ன, அதுக்குண்டான ஆன்சர். இது சிறுவினா 12வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 13வது க்வெஸ்சன், எடை வரையறு, பக்கம் எண் 27. எடையின்மை, இந்த ஹெட்டிங்க்கு கீழே செகண்ட் பேராகிராஃப்ல ஒரு பொருளின் எடை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் 13வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 14வது க்வெஸ்சன், ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை, ஏன், பக்கம் எண் 37. 37வது பக்கத்துல நிலாவின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு ஏற்படும், இதுவரைக்கும் 14வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். 15வது க்வெஸ்சன், புவியானது தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்பதை எவ்வாறு நிரூபிப்பாய், பக்கம் எண் 39. 39வது பக்கத்துல கீழே எழுதி வச்சிருக்கேன், இதை பார்த்து எழுதிக்கோங்க. இரவு நேரங்களில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தோன்றுகிறது. இதுவரைக்கும் சிறுவினா 15வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.